வெல்கம் டு வாட்டர்ஃபால்ஸ் சேனல் இன்னைக்கு நம்ம பாசிப்பயிறு களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பாசிப்பயிறு களியில் நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது இது நம்ம எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்க உதவி செய்யுது முக்கியமாக இந்த களி பெண்களுக்கு ரொம்பவே நல்லது இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பாசிப்பயிறு ஒரு டம்ளர் கருப்பட்டி முந்நூறு கிராம் கைக்குத்தல் பச்சரிசி மாவு கால் டம்ளர் கைக்குத்தல் பச்சரிசி தான் எடுக்கணும்னு இல்லை இதுக்கு பதிலாக நீங்க வருத்த பச்சரிசி மாவு கூட எடுத்துக்கலாம் சின்ன சைஸ்ல அரைமுடி திருவண்ண தேங்காய் சுக்குத்தூள் மூணு டீஸ்பூன் இப்போ ஒரு குக்கர்ல நம்ம எடுத்து வச்சிருந்த பாசி பயிர்ல மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அதுல கொஞ்சம் உப்பு போட்டு அடுப்புல வச்சிடலாம் ஒரு விசில் வந்ததும் ஒரு பத்து நிமிஷம் சிம்ல வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி தனியா எடுத்து வச்சிடலாம் இந்த நேரத்துல ஒரு பாத்திரத்துல நாம எடுத்து வச்சிருந்த கருப்பட்டிய சின்ன சின்னதா உடைச்சு அதுல மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து அடுப்புல வச்சு பாக எடுத்துடலாம் இதுக்கு எந்த பக்குவமும் வரணும்னு அவசியம் இல்லை எல்லா கருப்பட்டியும் நல்லா கரைஞ்சா போதும் எல்லா கருப்பட்டியும் நல்லா கரைஞ்சாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதையும் தனியா எடுத்து வச்சிடலாம் இப்போ நாம எடுத்து வச்சிருந்த வறுத்த கைக்குத்தல் பச்சரிசி மாவுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு இந்த பக்குவம் வர மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துடலாம் கடைசியா இப்போ நம்ம செஞ்சு வச்சிருந்த எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் அதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரத்துல நாம எடுத்து வச்சிருந்த கருப்பட்டிப்பாக வடிகட்டில அரிச்சு ஊத்திரலாம் அது கூடவே நாம துருவி வச்சிருந்த தேங்காய சேர்த்து கலந்து விட்டுலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நல்லா கொதிச்சாச்சு இப்போ இது கூட நாம வேக வச்சிருந்த பாசிப்பயிரை சேர்த்துடலாம் எல்லாம் நல்லா கொதிச்சாச்சு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ இது கூட நாம கரைச்சு வச்சிருந்த வறுத்த கைக்குத்தல் பச்சரிசி மாவை சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் அடிப்பிடிக்காம இருக்க நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி வரும் இப்போ இது கூட நாம எடுத்து வச்சிருந்த சுக்குத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் சுவையான பாசிப்பயிறு களி ரெடி ஆயிடுச்சு இது செய்யறது ரொம்பவே ஈஸி தான் ஆனா இதில் இருக்கிற ஆரோக்கிய நன்மைகள் ரொம்பவே அதிகம் அதே நேரத்துல இது ரொம்ப சுவையாவும் இருக்கும் இன்னைக்கு நான் பாசிப்பயிரில் களி செஞ்சிருக்கேன் பாசிப்பயிருக்கு பதிலாக நீங்க கருப்பு உளுந்து இல்லைன்னா தட்டைப்பயிர்ல கூட களி செய்யலாம் அதுவும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் பாசிப்பயிறு களி நம்ம எலும்புகளை பலமா வச்சுக்க உதவுது அது மட்டும் இல்லாம இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அதனால நீங்களும் கண்டிப்பா பாசிப்பயிறு களி வீட்டுல செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வாட்டர் ஃபால்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க